கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்களான ஒரு வணக்கம்ங்க. 8/11/2023 இன்றைக்கி விற்பனை பதிவு, நாலு விற்பனை பதிவுங்க. நாளில் ஒரு 8 to 9 மாதமான செவளை காலையில் நல்ல ஒரு பூச்சி காலைக்கேற்ற ஒரு செவளை தெளிவான காலைக்கணு இருக்குதுங்க. ஒரு 11 மாதமான செவளை காலைக்கணு இருக்குதுங்க. ஒரு காரிமறை காலைக்கணு இருக்குதுங்க. அது போக வீடியோவில் நம்ம முதலாவது தான் பார்த்துட்ருக்கிறது. ஒரு 16 மாதங்களான நல்ல ஒரு A1 ஃபஸ்ட் குவாலிட்டியாக வரக்கூடிய, நல்ல ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய, நல்ல தெளிவான ஒரு 16 மாதங்களான காங்கயத்தில் நல்ல திமிழ் கட்டு உடம்பு கட்டு நல்ல ஒரு காங்கேயம் குயின் சொல்லக்கூடிய அளவுக்கு, எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு தெளிவான ஒரு 16 மாதமான பெருங்கூட்டு வர்க்கத்தைச் சேர்ந்த தெளிவான செவளை கிடாரி கண்ணுங்க. வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டுருக்கிறது 16 மாதமான சுழி சுத்தமான நல்ல ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி, நல்ல ஷோ குவாலிட்டி அமைப்பில் இருக்கக்கூடிய தெளிவான செவளை கிடாரி கண்ணுங்க. நண்பர்கள் எந்த பதிவை பார்த்துட்டு கூப்பிட்டாலும், என்ன தேதியில் பதிவிட்டுருக்குறோம், என்ன ஃபோன் நம்பர் பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க. ஒரு கன்று வளர்த்தினாலும் செவளை மாட்டில் நல்ல தோட்டத்தில் வீட்டில் வந்து வளர்த்தணும் அப்படின்னா, நல்ல ஒரு ராஜ தோரணையில் நல்ல ஒரு ராணி மாதிரி இருக்க வேண்டிய ஒரு மாடு தேடிட்டு இருக்கிற நண்பர்கள் இந்த கிடாரியை தேர்வு செய்யலாமுங்க. வயது 16 மாதமுங்க. இருக்க வேண்டிய சுழிகள் எல்லாமே ஒவ்வொரு சுழிகள் ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க. மடிகாம்பு சுத்தம் அருமையான நல்ல 4 காம்புக்கு இடைவெளியில் நல்ல தெளிவான 4 காம்பல் ஒரு சில தெளிவான மடிகாம்பு ஒரு சிலையும் தெளிவாக இருக்குதுங்க. நல்ல குவாலிட்டியில் வேணும், நல்ல ஒரு நெத்திக்கட்டான மாடு, நல்ல பெருங்கூட்டு மாடு, நல்ல ஏதோ கண்காட்சி நாளைக்கு ஷோ ஏதாவது நடத்தினாலும் நல்ல கொண்டு போய் ஒரு ப்ரைஸ் வாங்கிட்டு வர அளவுக்கு தெளிவான செவளை காலை கிடாரி கண்ணு தேடிட்டு இருக்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வரலாமுங்க. எப்போவுமே நம்ம இடத்துல ஒரு 10 to 15 கால்நடையில் இருந்துகிட்டே இருக்குங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த 2-3 நாளில் வந்து நம்ம எங்கே வாங்குறோமோ அங்கேருந்து அப்படியே வீடியோ எடுத்துட்டோம்ங்க. கொண்டு வந்து வெயிட் பண்ணி போடுற அளவுக்கு மழை வந்து நைட்டானால் வந்துடுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துக்கு வந்தாலும் மாடுகள் செலுத்து போயிடுதுங்க. இந்த கிடையெல்லாம் வந்து முகர கயிறை அவுத்து விட்டு நல்லா பச்சை கலர் மூக்கணம் போட்டு கொம்பு கயத்தில் வந்து போட்டு ஒரு செயின் ஒன்று போட்டோம் அப்படின்ற நெத்தியில் அவ்வளோ ஒரு அம்சமான ஒரு லட்சுமி இடமான கிடாரியாக இருக்குங்க. இந்த 16 மாதமான ஷோ குவாட்டியில் வரக்கூடிய செவளை கிடாரி பெருங்கோடு வர்க்கத்தைச் சேர்ந்த கிடாரி, இதோட விற்பனை விலை 36,000 ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம். வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமுங்க. கிளறி நல்லா ஷோ குவாலிட்டியாக வரது கேரண்டி நம்ம கொடுக்குறோங்க. நல்ல முறையாக வளர்த்துனீங்கன்னா இன்னும் 2-3 மாதத்தில் பயிராகி சினையும் ஆயிருங்க. வீடியோவில் நம்ம 2வது பார்ட் இருக்கிறது ஒரு 8 to 9 மாதமான நல்ல ரட்டநாடி உடம்புங்க. நல்ல திமிழ் கட்டு நல்ல உடம்புலையும் நல்ல திமிழ் கட்டுலையும் புறவேற்றத்துலேயும் வால் சின்னத்துலேயும் தாடகுடி இல்லாமல் நல்ல பூச்சி காலைக்கும் நல்ல ஒரு தரமான கண்ணாக வேணும். ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கிற நண்பர்கள் நல்ல சைனிங்கில் நல்ல புறமாட்டில் மீறின மாடாக நல்ல குவாலிட்டியான காலைக்கண்ணாக வேணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 to 9 மாதம் இருக்குங்க. இதோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 புடி கண்டிப்பாக வருங்க. நல்ல ரட்டநாடி உடம்பு, நல்ல புறமாட்டில் அகலம், நல்ல வால் வந்து நல்லா சன்ன வால் இல்லைங்க. புறமாடு இறக்கம் இல்லாமல் புறதட்டு ஏற்றத்தில் நல்ல குவாலிட்டியில், அதாவது பூச்சிக்காலைக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து கண்ணு நல்ல முறையாக தரமான வம்சத்தை சேர்ந்த ஒரு கண்ணு, தெளிவான கண்ணுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா 300 ஏரியா மாடுங்க. வெள்ளவயில் பக்கத்தில் 300 ஏரியா மாடு, நல்ல வம்சமான மாடுங்க. போனைத்து கிடாரி கண்ணு வந்து பார்த்திங்கன்னா 40,000 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சுருந்தாங்க. இந்த காலக்கண்ணும் எல்லா லட்சணமும் இருக்குது. ஒரு தரமான செவளை காலைக்கு சேர்த்து பிறந்த காலைக்கண்ணுங்க. 8 to 9 மாதம் வயதாகுதுங்க. நல்ல அடிவயிறு தொங்கல் இல்லை, தொப்புள் கொடி ஒரு நூல் கூட இறக்கம் இல்லைங்க. உயரம் 10 புடி வருங்க. வயது 8 to 9 மாதம் ஆகுதுங்க. கொம்பு ரெண்டும் பயிர் கொம்பாக நல்ல ஒரு டாப் கிளாஸான கொம்பு தலையிலும் அழகான முகத்தில் வந்து சேரக்கூடிய குழாம்புகள்னாலும் நல்லா உருட்டி வச்ச மாதிரி செருக்கி வச்ச மாதிரி நல்லா சிலை மாதிரி இருக்குங்க. கைகள் ஊக்கம், முன்னங்கள் பின்னங்கள் ஊக்கம் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த 8 to 9 மாதமான பூச்சிக்காலைக்கு பயன்படுத்தக்கூடிய வளர்த்தக்கூடிய அளவுக்கு தரமாக இருக்கக்கூடிய செவளை காலைக்குன்னு இதோட விற்பனை விலை 27,000 ரூபாய்ங்க. வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் நம்ம தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சு கொடுக்குறோமுங்க. சுழிகள் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க. பற்கள் 8 பற்களும் தெளிவாக இருக்குது. இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் எல்லா சுழிகளும் ஒவ்வொரு சுழிகளும் தெளிவாக இருக்குதுங்க. ஏன்னா பூச்சிக்காலைக்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோடிபுரா சொல்லி இதெல்லாம் வந்து நல்லது தானுங்க. இருந்தாலும் ஜோடிபுரா சொல்லியே வந்து வேண்டான்னு சொல்லி பார்ப்பாங்க. அதாவது எல்லா சொல்லிகளுமே நெத்தியில் ஒரு சொல்லி, புடனியில் ஒரு சொல்லி, முதுகில் ஒரு சொல்லி, இழக்க வேண்டிய சொல்லியில் நல்ல சொல்லிகள் ஒவ்வொரு சொல்லிகளும் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க. கண் நல்ல கண், நல்ல சின்ன வயசுலேருந்து வாங்கி வளர்த்த விரும்புகிறவங்க, ஒரு பூச்சிக்காலைக்கு நல்லா ஒரு பொலிக்காலைக்கு பயன்படுத்த விரும்புகிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யுங்க. உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா 6 பேக் உடம்பு மாதிரி நல்லா ஃபிட்னஸான காலக்கண்ணுங்க. நல்லா நீளத்துலேயும் கிடக்குது, புறமாடு ஏற்றத்துலேயும் கிடக்குதுங்க. கொம்பு வந்து பார்த்திங்கன்னா பயிர் கொம்பாக வந்து சேருங்க. நல்லா அழகான முகத்தில் வந்து சேருங்க. எதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்ட்டா நல்ல ஒரு வம்சமான மாட்டுக்கூறான கண்ணுங்க. இந்த செவளை காலைக்கண்ணுக்கு விற்பனை விலை 27,000 ரூபாய்ங்க. நண்பர்கள் எந்த வீடியோவை பார்த்தீங்கனாலும் என்ன தெளிவாக நம்ம பதிவிட்டுருக்குறோம், ஒவ்வொரு கண்ணுக்கும் வந்து என்னென்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம், என்ன விலை நிலவரம் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு
பொறுமையாக நீங்கள் கூப்பிட்டு கேட்டு தெளிவுபடுத்தி நீங்கள் ஃபோன் மூலயமா அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாமுங்க. நேரில் வர முடிஞ்ச நண்பர்கள் நேரில் வந்தாலும் அட்வான்ஸ் மட்டும்தான் வாங்குறோமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை மூலிமா நம்ம டெலிவரி வாகன வசதி நம்ம கொடுத்துட்றோமுங்க. ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது நீங்கள் பாதி வாடகை மட்டும் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோமுங்க. வீடியோவில் மூணாவதாக பார்த்துட்ருக்கிறது ஒரு 5 மாதங்களான நல்லா சுழி சுற்றுறது இருக்கக்கூடிய நல்ல காரி மறையில் வரக்கூடிய சலங்க மறைன்னு சொல்லுவாங்க. இந்த எருதாட்டம் ஜல்லிக்கட்டுக்கு சலையறதுக்கெல்லாம் வேணும்னு கேட்குற நண்பர்களுக்கு காரி மறையில் படபடப்பாக வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஒரு 5 மாதமான சுழி சுத்தமான தெளிவான காரி மறை காலைக்கண்ணுங்க. முகத்துலேயும் மறை இருக்குதுங்க, வலது காலில் மறை இருக்குது, வலது பக்கம் மச்சம் இருக்குதுங்க, கண் சுறுசுறுப்பில் மீறின சுறுசுறுப்புன்னு சொல்லலாமுங்க. நல்லா தண்டு வாடாமல் கொண்டு வந்தோம் அப்படின்ட்டா நல்லா தெளிவான காலையை வந்து சேர்ந்துருங்க. சாமி கோயிலுக்கு வேணுங்கிற நண்பர்கள் இந்த கண்ணை தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யுங்க. கண் அட்டகாசமான கண், அடிவேறு தொங்கல் இல்லாமல் நல்ல கைகள் ஊக்கத்தில் சின்ன வயசாக இருந்தாலும் நல்ல பொறுப்பாகவும் இருக்குதுங்க. அந்த படவடுப்பு சுற்றி பார்க்கக்கூடிய அந்த தோரணைகள் நிமிந்து நின்று பார்க்குறது, இந்த பார்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குத்து வந்து மெரளியெல்லாம் பார்க்குறது, நல்ல ஒரு கவனித்து ஒரு சூதானமாக பார்க்குங்க. படவுடன் போய் கைகள் உடச்சிக்கிறது அந்த மாதிரி தொந்தரவும் இருக்காது. நல்ல சுறுசுறுப்பான கண், ஒரு 5 மாதமான காரி மாதிரி காலை கண்ணுங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொம்பு ரெண்டுமே முட்டிகிட்ருக்குது. திமிழ் கட்டில் நல்ல ரட்ட திமிழ் அமைப்பாக இருக்கும். உங்கள்கிட்ட ஏதாவது சிந்து மாடுகள் இருந்து கலப்பின மாடுகள் இருந்து பால் ஊட்ட வச்சிங்கனாலும் நல்ல தரமான கண்ணாக வந்து சேருமுங்க. மழை பேஞ்சிருக்குங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா முடிகளிலேருந்து கொஞ்சம் உடவுடன்னு தெரியும். கண் திமிழ் கட்டிலையும் உடம்பு கட்டிலையும் வந்து முகத்துலேயும் அந்த கண்ணாமூடிலையும் வந்து பார்க்குற தோரணை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. காரி மறையில் காலக்கண்ணு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த 5 மாத காலக்கண்ணு தேர்வு செய்கிறாங்க. தீவனம் மட தீவனம் நல்லா தெளிவாக எடுத்துக்குது, எந்த தொந்தரவும் கிடையாதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இருக்க வேண்டிய சுழிகளும் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது. தாடை நல்லா அறுந்தாண்டு தொப்புள் கூட இறக்கம் இல்லைங்க. நல்ல ஃபிட்னஸான உடம்பு கூரில் வந்து சேர்ந்துருங்க. இதோட விற்பனை விலை 11,000 ரூபாய்ங்க. வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமுங்க. நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம். காங்கேயத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் 25வது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. வீடியோவில் நம்ம 4வதாக பார்த்துட்ருக்கிறது ஒரு 11 மாதமான சுழி சுத்தத்தில் நல்ல கொடுகொடுப்பாக நல்ல ஒரு கொண்டிதனமாக வேணும், நல்ல சுறுசுறுப்பில் வேணும், மந்தமாக இல்லாமல் நல்ல சுறுசுறுப்பில் ஒரு காலைக்கண்ணு செவலைக்கண்ணு வேணும். தாடகுடி தொங்கல் இல்லாமல் அடிவேறு தொங்கல் இல்லாமல் புறமாட்ட ஏற்றத்துலேங்க. வால் இறக்கத்தில் வால் சன்னத்தில் உருட்டு வாலில் வேணும். நேர் கும்பல நல்ல ஒரு அழகான முகத்தில் கட்ட மூஞ்சியில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யுங்க. கைகால் ஊக்கம் தெளிவாக இருக்குது. முகம் வந்து பார்த்திங்கன்னா கட்ட முகம்ங்க. நல்ல பயிர் கொம்பாக வரும். இதுவும் நல்ல பூச்சிக்காலைக்கு ஏற்ற உடம்பு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காயடிச்சு காது வாட்டி வண்டி பழக்கத்துக்கு வச்சுருந்தாலும் நல்ல சுறுசுறுன்னு போகக்கூடிய அளவுக்கு கண்ணில் சுறுசுறுப்பு நல்ல சுறுசுறுப்பாக இருக்குங்க. வேறு ஜல்லிக்கட்டை எருதாட்டம் இந்த திருவிடுறதுக்கு ரன்னிங்கில் போகணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கும் இந்த கண் சுறுசுறுப்புலையும் ரன்னிங்லேயும் ரொம்ப தாண்டி போகிற அளவுக்கு நல்ல காலை தூக்கி லாங் ஸ்டெப் போடுற அளவுக்கு கண்ணிட்ட பவர் இருக்குது. நல்ல ஒரு பவரான காலக்கண்ணு. 11 மாதமான சுழி சுத்தமான செவலை காலக்கண்ணுங்க. இருக்க வேண்டிய சுழியில் ஸ்தானத்தில் இந்த கண்ணுக்கும் ரொம்ப தெளிவாக இருக்குது. இதோட விற்பனை விலை 25,000 ரூபாய்ங்க. வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாமுங்க. நேரில் வந்து பேருந்து மூலியமாக வர வெளியூர் வெளி மாவட்டத்துலேருந்து வரக்கூடிய நண்பர்களுக்கு பேருந்து வழித்தடம் நம்மகிட்ட தெளிவாக நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னா பொங்கலூர் அப்படிங்கிற நம்ம இடத்துக்கு பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்குண்டான வாகன வசதியும் நம்ம செஞ்சு கொடுத்துட்றோமுங்க. அதாவது திருப்பூர் மாவட்டமுங்க. லொக்கேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா காங்கேயம். காங்கேயத்திலிருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் 25வது கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்ட்டா பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. நேரில் வந்து பார்க்குற நண்பர்கள் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு தேவையான மாடுகள் கண்ணுகள் நம்ம இடத்துல இருக்கும் பட்சத்தில் தேர்வு செஞ்சு எடுங்க. டெய்லியுமே நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் பதிவுகள் போடுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாடுகளாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. மழை காலம் அப்படிங்கிறதுங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம குறைச்சிருக்கிறவங்க எல்லாமே வந்து இன்றைக்கி போட்டிருக்கிறது எல்லாமே வாங்கின இடத்துல அப்படி எப்படி நம்ம வீடியோ எடுத்தாச்சுங்க. எல்லாமே நல்லா கேரண்டியாக இருக்குது. எல்லாமே தெளிவாக நம்ம பார்த்துட்டோம். எல்லாமே ரெகுலராக வாங்கக்கூடிய இடத்துல தான் நம்ம வாங்கியிருக்கிறோமுங்க. அதனால் தாராளமாக நீங்கள் நம்பி எடுத்துக்கலாம். எந்த தொந்தரவும் இருக்காதுங்க. நம்ம கொடுக்கக்கூடிய மாடுகள் கண்டுகளில் எந்த தொந்தரவு இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிறோமுங்க. காலை கண்ணுகளாக இருந்தாலும் சுழி சுத்தம், பருக்கள் இருக்கணுமுங்க. கைகள் சுத்தம் இருக்கணும். குறைப்பழுதல் கழிப்பு சொல்லி இருக்கக்கூடாது. கிடாரி கண்ணுகளாக இருந்தால் காம்புகள்னாலும் ரொம்ப கண்டிப்பாக தெளிவாக இருக்கணுங்க. அதுகளுக்கும் வாழறக்கும் சுழி சுத்தம் எல்லாமே இருக்கணும். எல்லாமே நம்ம 1 முறைக்கு 2-10 முறை பார்த்து தான் தெளிவுபடுத்தி எடுத்துகிட்டு வர்றோமுங்க. நீங்களும் நம்ம ஏதாவது வீடியோ பதிவில் நம்ம சொல்ல தவறியிருந்தால் விவரங்களை சொல்ல தவறியிருந்தாலும் கூட உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் இந்த விவரங்கள் நீங்கள் சொல்லலை, இதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கலாமுங்க. ஒவ்வொரு கண்டுகளுக்காக நம்ம சொல்லிட்டு வரும்போது ஏதோ ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்கிறதுக்கு மறந்துடலாம். கண்டிப்பாக குறைபாடுகள் இருக்காது. குறைபாடுகள் இருக்கக்கூடிய மாடல் கண்டுகள் நம்ம எடுக்கிறது கிடையாதுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தெளிவுபடுத்தி கேட்ட பிறகு நீங்கள் அட்வான்ஸ் கொடுங்க.
அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் கண்டிப்பாக பாதி வாடகையை மட்டும் நீங்கள் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறோம்ங்க. நன்றி, வணக்கம்.